நம்ம சதீஷ் எவ்வளவுக்கு விலைக்கு போனார் தான் சொல்ல போறேன். சதீஷ் வந்து எவ்வளவுக்கு போனார்னா ஒரு 50 ரூபாய்க்கு தான் விலை போனாரு, அதை வாங்கினவர் தீனா. ஆனா அவர் சொன்னாருங்க, இந்த கேம் எனக்கு தெரியாது, இதுல ஒரு அட்வான்டேஜ், அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னன்னா மத்த எல்லாரும் சீசன் விளையாட்டு வந்திருக்காங்க, நான் புதுசா வந்தேன், அதுவும் ஒயில்ட் கார்டா வந்த உடனே எனக்கு எதுவுமே தெரியல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம புதுசா ஒரு எல்லா புதுசா வர கண்டிஷன் கூட இருந்தா ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு ஒயில்ட் கார்டா வந்தோடனே இங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. பட் நான் வந்து என் காமெடியை வச்சு எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருந்தேன் தவிர, டாஸ்க் எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ண தவிர, மத்த இடத்துல அவங்க சொல்லி கொடுத்ததான் நான் பண்ணனே தவிர, மத்ததெல்லாம் எனக்கு அவ்வளவு இதுவா தெரியல. எனக்கு பேசிக்கலா சண்டை எல்லாம் போட தெரியாது, அவுட் பண்ண பிடிக்காது. சோ எனக்கான இது உள்ளத்துல மட்டும்தான் நான் பேசியிருக்கேனே தவிர, சண்டை போடுறதுலாம் நான் அங்க இருந்து விலகி போயிட்டு இருக்கேன். சோ அவர் எல்லாமே உண்மையை பேசினார், அவர் என்னென்னலாம் பேசின பண்ணாரோ அதெல்லாம் உண்மையா தான் சொன்னார். அவர் என்ன ஃபண்ட் பண்ணாரு, சைலண்டா இருப்பாரு, கொடுக்குற வேலையை செய்வாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுலயே ரெண்டு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒண்ணுன்னா அவர் இது வரைக்கும் யாரையும் காயப்படுத்தினது இல்லைன்னு சொன்னார், அது உண்மை தாங்க, யாருமே அவர் போய் அவுட் பண்ணதுல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் காயப்பட்டாலும் பரவாயில்லன்னு மத்தவங்க சந்தோஷப்படுத்திருக்கேன், சோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ரெண்டு விஷயம் தான் நான் அந்த வீட்டுல பண்ணேன் தவிர மத்தபடி நானா இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, சாண்டி கிட்ட கேட்டாரு, சார் நான் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீயாவே இருந்திருக்கணும், நீ கேம்ல வந்து நீ ஒரு சில கேம் எல்லாம் போக்கஸ் இருந்தது, நீ அதெல்லாம் விட்டுட்ட, சோ அந்த மாதிரி கேம் எல்லாம் நீ போக்கஸ் பண்ணி வந்தேன்னா நீ ஈஸியா ஜெயிக்கலாம், உன்கிட்ட இருக்கிற திறமை இருக்குது. தீனா என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி கொடுத்தவனே நீ தான், ஆனா நீயே இந்த இடத்துல வந்து பேசாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்குன்னு. ஆனா சதீஷ் வந்து அவர் வீட்டுக்கு போனோம்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் எதா இருந்தாலும் டைரக்டா உண்மையை மட்டும்தான் பேசினாரு. இது வரைக்கும் அந்த ரெண்டு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துங்க. சோ ஆனா அவர் விலைக்கு போனது 50 ரூபா. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.